ஹே காய்ஸ், நியூ மாடல் டிவிஎஸோட ரைடர் 125 பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் வந்தாச்சுங்க. ரைடர் 125ஓட நியூ ஜெனரேஷன் மாடல் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரைடர் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடலில் இதோட டிசைன் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பல்கியனான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரைடர் 125 பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் வேரியண்ட் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரைடர் 125 எப்படி இருக்கோ அதே டிசைன் பேட்டர்னில் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹையர் வேரியண்ட் ரைடர் 125 பொறுத்த வரைக்கும் 115,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைடர் 125 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெஸ்ட்டான டிசைன் இருக்கக்கூடிய சூப்பர்வான ஒரு கம்யூட்டர் பைக்குங்க. டிசைன் மட்டும் கிடையாது, ப்ரைஸ் மட்டும் கிடையாது, கான்ஃபிகரேஷன் தாறுமாறாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரைடர் 125ல் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இந்த பைக்கில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஹெட்லாம்ப் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட்லாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கொஞ்சம் பல்கியரான ஹெட்லாம்பாக இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124.8 cc ஆயில் கூல்டு 3-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ஜின் வந்து கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால 12.2 horsepower 11.7 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹார்ஸ் பவரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 0.6 Nm டார்க்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக இனிஷியல் பிக்கப் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். 5-speed gearbox வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரைடர் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் அப்படிங்கிறது பெட்டராக கொடுக்கும். 68 km/L மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 100 km/h தாராளமாக கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்பிளேக்கோட இந்த பைக் வரப்போகுது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட ஆஃபர் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வயடான ரேடியல் டயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நல்ல வயடான ரேடியல் டயருக்கு பொறுத்த வரைக்கும் 17-inch அலாய் வீல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நல்லா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பெஸ்ட்டான TFT கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பைக்கோட ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 2 liters வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்ல பல்கியான டிசைன், அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. ஃபியூல் டேங்கோட டிசைன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினை வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூ சேஞ்சஸ் வந்து இந்த ரைடர் 125ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் அப்டேட்ஸ் நம்ம என்ன வேணால் சொல்லலாம். இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது கரெக்டாக 115,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைன், கான்ஃபிகரேஷன் எல்லாமே வேல்யூ ஃபார் மணியாக இருந்தாலும் இந்த பைக் ஒரு 125 cc அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. மைலேஜ் ஓரியன்டாக இல்லை ஒரு ரெகுலரான வந்து பிளேஸ் டு பிளேஸ் தான் நான் போவேன், ஸோ காலையில் போனேன்னா ஈவினிங் தான் வருவேன், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் இந்த பைக்கை நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பட் ரெகுலராக நீங்கள் வேறு மாதிரிலாம் ரைட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பைக் கொஞ்சம் சட்டிலான பைக், மைலேஜ் ஓரியன்ட் பைக், நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த ரைடர் 125 நியூ மாடல் அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் அஃபிஷியலாக 115,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா, இந்த காம்பினேஷன் கான்ஃபிகரேஷன் எல்லாமே பிடிச்சிருக்காங்கிறது வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்படி வரலனா நீங்கள் தயவு செஞ்சு ரெகுலராக நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட்